ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6, எடுத்துக்காட்டு 6.11. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான செம்ம. என்ன கொடுத்துருக்காங்க? கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சீக்வல் டு பி. எனில் காஸ் தீட்டா சீக்வல் டு பி ஸ்கொயர்டு மைனஸ் 1/பி² ப்ளஸ் 1 கொடுக்கும். மிக எளிமையாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா சீக்வல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 தெரியும். முற்றொருமை ஃபார்முலா. ஓகே, இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சீக்வல் டு 1. ஸோ இதை ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுறேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்? இந்த காட் ஸ்கொயர் தீட்டா கொசிக்கன் ப்ளஸ் காட்டை கீழே கொண்டு ஒன் பை கொசிக்கன் ப்ளஸ் காட்டுக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பின்னு சப்ஸ்டிடியூட் ஒன்னிலிருந்து எப்படி போட்டேன்? கொசிக்கன் ப்ளஸ் காட்டை பீன் அவங்க கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. கொசிக்கன் மைனஸ் காட் தீட்டா 1/பின் வரும். கொசிக்கன் ப்ளஸ் காட் தீட்டா பீன் இருக்கு. ஸோ ரெண்டையும் இது ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். இது சமன்பாடு 2 வச்சுக்கிறேன், இது சமன்பாடு 1. எது? கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவுடைய வேல்யூ பீன் இருக்கு, கொசிக்கன் தீட்டா மைனஸ் காத்தீட்டா வேல்யூ 1/பின்னு வச்சுருக்கு. இது ரெண்டையும் இப்போ கூட்டுரு, ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுரு. கூட்டினா என்ன ஆகும்? காட் காட் அடி ஆகிட்டு 2 கொசிக்கன் தீட்டா சீக்வல் டு 1/பி ப்ளஸ் பி வரும். ஸோ எல்சிஎம் படு பி 1 + பி² ஆகும். ஸோ வெறும் கொசிக்கன் தீட்டா மட்டும் வச்சுக்கிடுவோம், அந்த 2 கீழே போடும். இதை அப்படியே வச்சுக்கணும், 3 வச்சுக்கணும். அடுத்தது கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா சீக்வல் டு பி, கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா சீக்வல் டு 1/பி. இது ரெண்டு, ரெண்டுலேருந்து 1 கழிக்க போகிறேன். ஓகே, 2 - 1, அப்போ 1 கீழே எழுதுவோம். மைனஸ்னால் என்ன செய்வோம்? சிம்பிளாக மாற்றுவோம், அப்படி தானே? கொசிக்கன் கொசிக்கன் கேன்சல் ஆகி மைனஸ் 2 காட் தீட்டா சீக்வல் டு 1/பி மைனஸ் பின்னு பிஎல்சிஎம் 1 - பி² காட் தீட்டா சைனை ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். முதல்ல 2 கூட கீழே கொண்டு வரும். மைனஸ் காட் தீட்டா சீக்வல் டு 1 - பி² / 2 பி. சைனை சேஞ்ச் பண்ணுறேன்னா காட் தீட்டா சீக்வல் டு பி² - 1. ஓகே, என்ன செஞ்சுருக்கேன்? மைனஸாக பெருக்க, ரெண்டு பக்கமும் எல்லாத்தையும் மைனஸால் பெருக்கியிருக்கேன், சைனை சேஞ்ச் பண்ணு. ஸோ இது 4 வச்சுக்கிடுவோம். இது சமன்பாடு 4. 3 என்ன வந்திருக்கு? கொசிக்கன் தீட்டா சீக்வல் டு 1 + பி² / 2 பி வந்திருக்கு. இது காட் தீட்டா சீக்வல் டு பி² - 1/2 பி. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணும். கொசிக்கன் தீட்டா 1 + பி² / 2 பின். இதை இதால் டிவைட் பண்ண நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? பி² - 1 - 1/பி² + 1 காஸ் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ பி² - 1 மேலே இருக்கா? இது 3வது சமன்பாடு. ஸோ 4வது 3வதால் வகுக்கிறேன். ஸோ இதை மேலே போட்டு இதை கீழே காட் தீட்டா பை கொசிக்கன் தீட்டா சீக்வல் டு பி² - 1/2 பி ஹோல் டிவைடட் பை பி² + 1/2 பி. 2 பி 2 பி கேன்சல் ஆகிடும். ஸோ பி² - 1/பி² + 1 இருக்கும். காட்டை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். கொசிக்கண்டை எப்படி எழுதலாம்? 1 - சைன் எழுதலாம். ஸோ சைன் சைன் கேன்சல் ஆகிட்டு காஸ் தீட்டா சீக்வல் டு பி² - 1/பி² + 1. ஓகே,
இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த கணக்கில் அப்படின்னா, கொசிக்கன் ப்ளஸ் கார்த்திட்டா சிக்வல் டு பின்னு கொடுத்துருக்கனால அந்த முற்றொருமையை எழுதி அதிலிருந்து டிரைவ் பண்ணி வந்தோம்னா ஈஸியாக இருக்கும்.